ஸ்டேஜ் கூப்பிடுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாரு, இந்தியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம். இந்தியா நான் சொன்னேன் சார், அது டாவின்சி கோட் அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அது இந்த படத்து மூலமாக நிறைவேறு இருக்கு. இந்த படத்து மூலமாக நிறைய விஷயங்கள் நிறைவேறிருக்கு. எந்த ஒரு நடிகருக்குமே இருக்கிற ஒரு ஆசை வந்து இளையராஜா சாரோட மியூசிக் ஒரு படம் பண்ணணும், ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கு. அப்கோர்ஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை சார், ராஜா சாரோட மியூசிக்கில் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்க சார், இங்கதான் நம்மளுடைய கலாச்சாரத்தை நீங்க குறைச்சு மதிப்பிட்டீங்க அப்படின்னு. தமிழ் மொழி அதிக அந்த ஃபீல் இந்த படத்துல நீங்க பண்ற ரோல் பத்தி சார். தேவையான விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து நீங்க படத்துல என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் கணிச்சிடலாம். அண்ட் 24ஆம் தேதி சார் சொன்ன மாதிரி மாயன் படம் திரைக்கு வரும் இல்லையா, மீதி கதையை அங்க பாத்துக்கலாம். தேங்க்யூ சார். சார் நீங்க படத்துல வந்து ரொம்ப முக்கியமா எப்படி கதாபாத்திரங்களும் ஹீரோ ஹீரோயினும் முக்கியமோ அதே அளவுக்கு இந்த படத்தை பொறுத்த அளவுல உங்களோட வர்க் ரொம்ப முக்கியம். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தி லுக் லுக்ஸ் வெரி வெரி ரிச் சார். சொல்லுங்க சார், பாருங்க முன்னாடி கூட வர மாட்டீங்க நீங்க, சொல்லுங்க சார் இந்த படத்துக்கு வர்க் பண்ணது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. சிபி சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் படங்கள்ல நிறைய வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. சார் ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் சார் போனீங்க தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண? ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துக்கு போனோம். நாங்கள் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி பழமையான கோயில்கள் எல்லாத்துக்கும் ஷோ டீம் எல்லாருமே போய் பார்த்துட்டு அங்கே செலக்ட் பண்ணி அங்கே உள்ள ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணோம். சூப்பர் சார். அவர் சொல்கிறத விட இந்த படத்தில் நடித்த இந்த படத்தை அந்த ஷூட்டிங் பார்த்து அவங்க சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நான் நிஜமாக ஒரு மண்டபம் தான் முதல்ல கோயில் இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருந்தது, அதில் தான் ஷூட்டிங் சொன்னாங்க உள்ள போனோம். ஆனால் மண்டபத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. அது உள்ள வந்து அந்த நிஜமான அந்த 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 அனந்த சைன் சிலை சின்ன இது இப்போ இந்த பூஜைகள் அதுக்கப்புறம் அந்த கோயில் அட்மாஸ்பியர் அந்த வழி அது உள்ளுக்குள்ள அந்த வடிக்கட்டு அந்த செட்டப் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் எல்லாரும் பார்த்தோம்னா யார் இப்போ ஆட் ஆடினு கேட்டோமோ இல்லை அப்போ நாங்கள் தான் பாராட்டோம் ரொம்ப. அவர் அவரை பற்றி பெருசாக சொல்லிக்க மாட்டார்ல, நற்பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நிஜமாவே வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வரணும்ன்ட்டு பண்ணதோட சரி இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் இது ஒரு சாமி படம் அப்படின்றது மட்டும் நினச்சிடாதீங்க, எல்லாமே மிக்ஸான ஒரு படம். இந்த படத்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்லலான்றது டைரக்டரும் ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணி சொல்லணும். படத்தை பற்றி சொல்லவே தான் சாமி படம் இல்லை அப்படின்றது ஒரு சாமி படமா அது இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் போது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக என் முகத்தெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நானும் விபூதியெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். சாமி கும்பிட்றவங்க இதாக இருப்பாங்க நிறைய. பட்டு அது இது வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை திருட்டு சொல்லிட்டுண்ணா கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய, அதாவது அது மாதிரி அது இல்லை. அதனால் இது ஒரு
சாமி படம் இல்ல, சாமியும் இருக்கிற ஒரு படம். இசை ஞானி இருக்காரு, அவரும் ஒரு சாமி தான். அவருடைய விஷயங்கள்லாம் வந்து மிக பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சாங்லயே அவர் சொல்லிட்டாரு. ஸோ நீங்க பாத்தீங்கல்ல, அது வந்து ஆக்சுவலா அந்த சாங் மட்டும் கேட்டா ஒரு தெய்வ பாடல் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை விஷுவலைஸ் பண்ணிக்காது. அந்த சாங்கை நம்ம படத்தில் பார்க்கும்போது அது பாட்டு சாங் இருந்தாலும் அது வேற ஏதோ ஒரு அண்டர் கரண்ட்டாக நடக்குது, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும் படம், சாமி படம் இல்லை. Thank you sir, thank you so much. And Marimuthu sir, இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தலைவரே, நீங்க அழகா இருக்குன்னு சொன்னதுக்கு. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இது வந்து சாமி படம் கிடையாது. போஸ்டர்ல வந்து அவங்க பெருமான் சிலையை போட்டிருக்காங்க, அது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அந்த மாதிரி தான் அது. சாமி படம்னு சொல்லிட முடியாது. அட் சேம் டைம் இந்த படத்துல வந்து சாமி, சயின்ஸ், ஆர்கியாலஜி அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஸோ இதுக்கு மேல நான் கதையை பத்தி, ஐ மீன் இதுக்கு மேல நான் இந்த கதையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா மேடையில குட்டி கதை சொல்லலாம், படத்தோட மொத்த கதையும் சொல்ல முடியாது. அதனால பட் இது வந்து சாமி படம் நினைச்சு எதிர்பார்த்து வர்றவங்களுக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும், அது இல்ல நடத்துக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் இருக்கும். அடுத்த கேள்வி, இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.